உண்ணா பல்கலைப் பாடங்கள் பழக்கு தமிழில் வழங்குவது தமிழ் மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று GE 6152 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பிளேன் கர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். இதில் மாடியூல் 1.32. இந்த 1.32ங்கிறத ஒரு எக்ஸ்பிளனேஷனாக சொல்லியிருக்கிறேன். எக்ஸ்பிளைன் இன்ஜினியரிங் ஸ்கேல்ஸ். முதல்ல நம்மளால் எல்லா இதையும் கிவன் லென்த் அண்ட் பிரெத்தில் வரைய முடியுமா? நம்மளுக்கு கொடுத்துருக்கிற A3 ஷீட்டோ அல்ல A2 ஷீட்டுனா அதை விட பெரியது. இன்னும் A1 சைஸ்ங்கிறது ரொம்ப பெருசு. A0ங்கிற சைஸ் பேப்பர் வந்து இருக்கிறதுலே பெருசு. அந்த பேப்பர்கள்லையே நம்ம கொடுத்ததெல்லாம் வரைய முடியுமா? இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, பில்டிங்கை வந்து அது ஃபுல் சைஸில் அது கொடுத்துருக்குற இதிலே வரைய முடியுமா? முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு ரொம்ப பெரிய ஷிப்பு இருக்குது, அதை வரைய முடியுமா? ஒரே இதில் வரைய முடியாது. அதே மாதிரி இப்போ உங்கள் ஒர்க் ஷாப்லேயே பார்த்துருப்போம், பெரிய பெரிய லேத்து இதெல்லாம் இருக்கும். அப்படி மிஷின்லாம் அதனுடைய ஃபுல் சைஸுக்கு வர முடியுமா? ஒரு பேப்பரில் வரைய முடியாது. அப்போ அதெல்லாம் சின்னதாக நம்ம புரிஞ்சிக்கிற அளவுக்கு சின்ன சைஸில் வரையலாம். நம்ம பேப்பரில் வரைஞ்சால் தான் அது பண்ண முடியும், டிராயிங்ஸ்னு நம்ம போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ரொம்ப ஸ்மால் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வாட்சஸ்குள்ளெல்லாம் வாட்ச்குள்ளே இருக்கிற ஸ்மால் மைன்யூட் பார்ட்ஸு, சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற பார்ட்ஸு, இதெல்லாம் என்ன இருக்கும் ரொம்ப கண்ணுக்கே தெரியாததாக இருக்கும். அப்போ அதனுடைய டீட்டெயிலெலாம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம அதை கொஞ்சம் பெருசு பண்ணி தான் வரைஞ்சி காட்டணும். அப்போ தான் அது வந்து மேனுஃபேக்சரிங்க்கோ அல்ல நம்ம அதனுடைய ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கோ முடியும். அதனால் ஸ்கேலுங்கிறது நம்மளுடைய இன்ஜினியரிங் டிராயிங்கில் இருக்குது. அதை பற்றியே தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். இப்போ பார், ஏ கன்வீனியன்ட் ஸ்கேல் இஸ் ஆல்வேஸ் சோசன் டு ப்ரிப்பேர் த டிராயிங்ஸ் ஆஃப் பிக், ரொம்ப பிக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு ஐயே, லைக் பில்டிங்ஸ் அண்ட் பிக் மிஷினரிஸ். பெரிய மிஷினரி, பில்டிங்ஸ் இதெல்லாம் காட்டணும்னா ஏதாவது ஒரு ஸ்கேல் நம்ம செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அஸ் வெல் அஸ் ஸ்மால் பார்ட்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஏ வாட்ச், பார்ட்ஸ் ஆஃப் ஏ வாட்ச்லாம் ரொம்ப கண்ணுக்கே தெரியாத சின்னதாக இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஏ ப்ரொப்போர்ஷனலி ஸ்மாலர் ஆர் லார்ஜர் சைஸ். பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம சின்னது பண்ணி வரையணும், ஸ்மால் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அது பெருசு பண்ணி வரையணும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரிப்பேர் ஏ ட்ராயிங் அட் ஃபுல் சைஸ். ஃபுல் சைஸ் ட்ராயிங்னு இருக்கும், அல்ல ரெடியூஸ்டு சைஸ் ட்ராயிங்னு இருக்கும், அல்லாட்டினா என்லார்ஜ்டு சைஸ் ட்ராயிங்ஸ்னு இருக்கும். இப்போ மூணு டைப் ஆஃப் ட்ராயிங் இருக்குது. இந்த இதில் ஃபுல் சைஸ் ட்ராயிங்னா என்னென்னு பார்ப்போம். ஃபுல் சைஸ் ஸ்கேல், ஃபுல் சைஸ் ஸ்கேல் இஃப் த ஆக்சுவல் லென்த் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஷோன் ஆன் ஏ ட்ராயிங் தென் த ஸ்கேல் யூஸ்ட் இஸ் ஃபுல் சைஸ் ஸ்கேல். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது வந்து ஒரு 500 mm லென்த் இருக்குது. இந்த 500 mm லென்த்தையும் நம்ம ஒரே ஷீட்டில் போட்டுட்டோம், போட்டு அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் காட்டிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது? ஃபுல் சைஸ் ஸ்கேல். அந்த ஸ்கேல் வந்து 1:1. நம்ம வரைஞ்சிருக்கிறது எவ்ரி 1 mm ரெப்ரசன்ட் 1 mm ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் 1 mm வந்து என்னவாக காட்டுறோம்? 1 mm தான் நம்ம இதில் ட்ராயிங்லேயும் காட்டுறோம். அதனால் அதுக்கு பேர் என்னது? ஃபுல் சைஸ் ஸ்கேல். அந்த ஸ்கேலை வந்து 1:1 இப்படி எழுதுறது வழக்கம். நம்ம ஒரு 3வது மாடியூலில் டைட்டில் பிளாக்னு போட்டோம். எப்படி டைட்டில் பிளாக்கில் உன்னுடைய பேர் எழுதுறது, எக்ஸசைஸ் நம்பர்லாம் எழுதுறதுன்னு. அதில் இண்டஸ்ட்ரியல் டிராயிங்ஸ்லாம் பார்த்தோம்னா ஸ்கேல்னு ஒரு இது பகுதி இருக்கும். அந்த ஸ்கேலுங்கிற பகுதியில் நம்ம கட்டாயமாக 1:1 அல்லாட்டினா அதை குறைச்சிருந்தோம்னா குறைஞ்சிருக்கு, கூடியிருக்கோம்னா கூடியிருக்குங்கிறத எழுதணும். அதனால் இந்த ஸ்கேலுங்கிறது எப்படி எழுதணுங்கிறது இது மாதிரி நீ தெரிஞ்சிக்க. ரெண்டாவது, ரெடியூசிங் சைஸ் ஸ்கேல். இதே மாதிரி பெரிய பில்டிங் மிஷினரிலாம் எப்படி வரைகிறாங்க? அதை வந்து சின்ன சைஸாக வரைகிறாங்க. இஃப் வி ரெடியூஸ் த ஆக்சுவல் லென்த் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு அக்காமடேட் த ஆப்ஜெக்ட் ஆன் ஏ ட்ராயிங், நம்ம டிராயிங் ஷீட்டுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்டுடைய லென்த் முழுவதும் அடக்கணும்னு நினச்சோம்னா, குறைச்சி நம்ம வரைஞ்சோம்னா அதுக்கு பேர் என்னது? தென் த ஸ்கேல் இஸ் கால்ட் ரெடியூசிங் ஸ்கேல். இப்போ இந்த ஆப்ஜெக்டே இருக்குது,
இது வந்து 10 மீட்டர்ஸ் இருக்குன்னு வைங்க, 10 மீட்டர்ஸ்னு எவ்வளோ ஆகுது? 10,000 mm ஆகுது. இவ்வளோ பெரிய இது நம்ம ஸ்கேல் சாதாரணமாக போட முடியாது, போட்டாலுமே அந்த ட்ராயிங்கை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், அதை குறைச்சி காட்டுறோம், சின்னதாக. அதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு 100 meters 100 mm அல்ல 1,000 mm வரைஞ்சிட்டு, இந்த 1,000 mm ரெப்ரசன்ஸ் என்னென்னு கொடுக்குறோம், 10,000 mm தான் நாங்கள் 1,000 mm வரைஞ்சிருக்கிறோம். அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு எம்எம்மும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த 10,000 mm, இந்த டோட்டலாக 1,000 mm வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, 10,000 mm ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்படி சின்னது பண்ணி நாங்கள் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, ரெடியூசிங் சைஸ் ஸ்கேல். இந்த ஸ்கேலை வந்து நம்ம 1:x, எக்ஸுங்கிறது என்னது, நம்ம என்ன சைஸில் குறைச்சிருக்கிறோமோ. இப்போ இதை வந்து 10,000 mm நம்ம வரைஞ்சிட்டோம்னா என்ன பண்ணியிருக்கிறோம், 10 times நம்ம குறைச்சி வரைஞ்சிருக்கிறோம். அப்போ 10 times குறைச்சிருக்கிறதுன்னா 1:10 போடணும். அப்போ ஒவ்வொரு எம்எம் இதில் இருக்கிறது எவ்வளோ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, 10 mm ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் என்லார்ஜிங் சைஸ். இஃப் வி மேட் ட்ராயிங்ஸ் லார்ஜர் தன் ஆக்சுவல் சைஸ், ஆக்சுவல் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு வை, அந்த இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய ஸ்கேலாக வரையலாம், பெருசாக ட்ராயிங் வரையலாம். இந்த ஸ்கேல் இஸ் கால்ட் என்லார்ஜிங் ஸ்கேல். அப்போ வந்து இந்த ஸ்கேலை என்ன சொல்லணும், 1:x. இப்போ ரொம்ப ஸ்மால் பார்ட் இருக்குது, இதனுடைய டயமீட்டர் வந்து 0.5 mm தான் இருக்குது. நம்ம 0.5 mm வந்து இதுக்குள்ளே ட்ராயிங் ஷீட்டில் வரைகிறது, நம்ம கேம்பஸ்னால் வரைகிறது முடியாது. அப்போ நம்ம கேம்பஸ்னால் வரைகிற அளவுக்கு நம்ம பெருசாக வரைகிறோம். இதை வந்து ஒரு 5 mm வரைகிறோம், 5 mm டயரில் வரைகிறோம். அப்போ என்ன ஆகுது, இதில் இருக்கிற ஒவ்வொரு எம்எம் நம்ம வந்து 10 times நம்ம பெருசு பண்ணி வரைஞ்சி காட்டுறோம். அப்போ இந்ததுக்கு என்ன பேர், நம்ம என்லார்ஜ் சைஸ், பெருசு. லார்ஜ் என்லார்ஜ்னால் பெருசு பண்ணுறது. இதில் இருக்கிறத சின்ன வட்டமாக வரைய முடியாது, அதனால் பெரிய வட்டமாக வரைஞ்சி காட்டுறேன். இதில் 5 mm இருந்துச்சுன்னா ஆக்சுவல் சைஸ் வந்து 0.5 mm தாங்க. அப்படியே நான் அதை அந்த இதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டுக்கு பெருசாக வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்கேல் 1:x. வேர் எக்ஸ் இஸ் கால் த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன். இதில் இருக்கிற ஒவ்வொரு எம்எம்மும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிற இதுக்கு பேர் தான் என்னது, ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன், அல்லாட்டினா ஆர்எஃப்னு சொல்கிறது. நம்ம கால்குலேஷன்லாம் சிம்பிளாக சின்னதாக ஆர்எஃப்னு நம்ம கால்குலேஷன் போடுவோம். அதை அடுத்த இதில் வாட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன், ஆர்எஃப்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஸ்கேல் ஃபேக்டர்னு அதில் சொல்லலாம், இந்த இதை ஸ்கேல் ஃபேக்டர்னு சொல்லலாம், அதில் சிம்பிளாக இந்த இதுக்கு பேர் ஸ்கேல்னே சொல்லிடலாம். இந்த ட்ராயிங் என்ன ஸ்கேலில் போட்டிருக்கு, அதில் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் ஆர்எஃப், இந்த ஸ்கேலுக்கு இந்த ட்ராயிங்கானது என்னன்னு நம்ம லார்ஜாக பெருசாக கேட்குறதுக்கு பதிலாக இந்த ட்ராயிங் என்ன ஸ்கேலில் போட்டிருக்குன்னு நம்ம சாதாரணமாக கேட்கலாம். அப்படி கேட்டாலுமே இந்த எக்ஸுங்கிறது தான் அதுக்கான மீனிங். இந்த எக்ஸுடைய இதை நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன்னு சொல்லலாம், ஸ்கேல் ஃபேக்டர்னு சொல்லலாம், அல்ல ஸ்கேல்னே சொல்லலாம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய இது வந்து ரொம்ப பெரிய ஆப்ஜெக்டை வரையினா நம்ம குறுகி சின்னதாக பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அதுக்கு பேர் என்னது, ரெடியூசிங் சைஸ்னு பேர். அதே மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கிறத பெருசு ட்ராயிங்காக வரைகிறோம், அதுக்கு பேர் என்னது, என்லார்ஜிங் ஸ்கேல்னு பேர். ஆக்சுவல் சைஸ்லேயே நமக்கு வரையக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஃபுல் சைஸ், ஃபுல் சைஸ் ஸ்கேல்னு பேர். ஓகே, அப்போ இந்த ஸ்கேலில் வந்து 3 தன்மைகள் இருக்குது. அதோட இந்த ஸ்கேலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எக்ஸுங்கிற வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸுங்கிறது ஆர்எஃப், இந்த ஆர்எஃப்ங்கிறது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil, இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரிசையாக ரிமைண்டர்ஸ் வரும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக நீங்கள் எல்லா இதையும் என்னுடைய மாடியூல் உங்களுடைய சிலபஸ் முழுவதையும் பார்க்கலாம். என்னுடைய மாடியூல்ஸ் வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருப்பேன். நீங்கள் அதனால் ஃபுல்லாகவே உங்களுடைய சிலபஸ் முழுவதுமே படித்தாப்புல ஆயிரும். அப்படி இருந்துக்க பட்சத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும்,
அதே சமயத்தில் எக்ஸாமில் போய் எழுதும் போதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் தமிழ்லே தான் சொல்லித்தர்றேன். தமிழ்லேயே சொல்லித்தரதுனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளமே இருக்காது. நிச்சயமாக நல்லா தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அதை வச்சு நீங்கள் நல்லா வரையலாம். ஃபஸ்ட் டைம் இட் செல்ஃப் யூ கேன் ட்ரா எ வெரி பெஸ்ட் ட்ராயிங். ஓகே, சி யூ பாய்ஸ், சி யூ ஸ்டூடெண்ட்.